அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுப்பில் குக்கரை ஏற்றிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வடித்தனா காஞ்ச மிளகாய் 2-3 பில்லி போட்டுக்கலாம். போட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பில போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னா இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி அளவு இருக்கும், இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி, இல்லைன்னா 1 தக்காளி போட்டால் போதும். இதை நல்லா வதக்கி போட்டுக்கலாம். ஸ்டேஜில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். 1 நிமிஷம் இது அப்படியே வதங்கட்டும். தக்காளியெலாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரிசியும் பருப்பையும் போட்டுக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியவே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 பங்கு அரிசிக்கு 2/2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். உங்களோட அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அது மாதிரி ஊற்றிக்கிங்க. அரிசிக்கு மட்டும் தண்ணி அளவாக ஊற்றினா போதும், ஏன்னா அது கொஞ்சம் ஊற வச்சுருக்கனால அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால அரிசிக்கு அளவாக தண்ணி ஊற்றினா போதும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். விசில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் அடங்கிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். இதில் அப்படியே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு சாதம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.